இவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில்தான் நேற்று மாணவன் ஜெனிஸ் டியூஷன் ஆரியை மெர்லின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது மெர்லின் மாணவரிடம் பள்ளிக்கூடம் செல்லவில்லையா என கேட்டுள்ளார் அப்போது திடீரென அந்த மாணவன் அவரிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது வாயில் துப்பட்டாவை வைத்து அமுக்கி பாலியல் உன்கொடுமை செய்ய முயன்ற நிலையில் ஆசிரியை அதற்கு எதிர்த்து போராடியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த ஆசிரியை கூச்சலிட்டுள்ளார் உடனே மாணவன் ஜெனீஸ் தான் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக மெர்லின் உடலில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இந்த இவர் சத்தம் கேட்டு பக்கத்தில் இருந்தவர்கள் ரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த ஆசிரியை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் அனுமதித்தனர் கத்தி குத்தில் மெர்லின் அடிவயிறு உள்ளிட்ட பல பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில்தான் நாகர்கோயில் ஆசாரி பள்ளத்தில் அமைந்துள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் தனது வீட்டு அருகே உள்ள டியூஷன் ஆசிரியரிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொள்ள முற்பட்டது அதற்காக அவரை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே தலைமறைவனுள்ள மாணவனையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்துள்ளனர்